ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 1994-1995 இந்த ரெண்டு இயரில் வந்த 5 ரூபீஸ் கொமாரிட்டி காயின்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த காயினில் என்ன சுவாரஸ்யமான தகவல் இருக்குன்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்தடையும். நான் ரமச்சந்திரன், வெல்கம் டு த சேனல் தி காயின் பீடியன்ஸ். இயர் 1994ல் முதல் முதல்ல வந்து ஸ்மால் சைஸ் 5 ரூபீஸ் காயின்ஸ் வந்து மின் பண்ணி வெளியிட ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 1989ல் பிக் 5 ரூபீஸ் காயின்ஸ் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு காயின்ஸும் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி காயின்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 1994ல் முதல் முதல்ல 5 ரூபீஸ் காயின்ஸ் வந்து இந்த காயின்ஸ் கமாரிட்டி காயின்ஸ்லாம் மின் பண்ணி வெளியிட ஆரம்பித்தாங்க. இந்த காயினோட சைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 23 mm இருக்கும். இந்த காயினோட வெயிட் வந்து 9 grams வெயிட்டில் இருக்கும். ஸோ அது வந்து பிக் காயின் சொல்லுவாங்க, இது வந்து ஸ்மால் காயின், ஸ்மால் 5 ரூபீஸ் கமாரிட்டி காயின்ஸ். இது வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க இந்த சைஸில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி இந்த டைமென்ஷனில் தான் வெளியே வந்திருக்கும் எல்லா காயின்ஸுமே, 5 ரூபீஸ் காயின்ஸ் எல்லாமே. இந்த காயின்ஸ் வந்து காப்பர் நிக்கல் அப்படின்ற ஒரு மெட்டலில் வெளியிட்டிருக்காங்க. இந்த காயினில் வந்து எஜ்ஜு வந்து செக்யூரிட்டி எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த காயினோட வெயிட்டு ஷேப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த காயின் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இந்த காயின்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காயினில் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயத்தோட சின்னம் போட்டிருப்பாங்க. இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து இயர் 1945லேருந்து இந்த நிறுவனம் இயங்கி வந்துட்டுருக்கு. இயர் 1995ல் இதோட 50வது வருஷத்தில் இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஒரு கையில் வந்து இந்த நெல் கதிர்கள் வந்து பிடிச்சிருக்க மாதிரி இந்த இடத்துல வந்து FAO அவங்களோட சின்னத்தை முத்திரையிட்டிருக்காங்க. இந்த காயின்ஸ் வந்து பாம்பே, ஹைதராபாத், நோய்டா இந்த 3 மின்ட்லேயுமே வெளிவந்திருக்கு. இதில் வந்து 2 பாம்பே ஹைதராபாத் மின்ட்டு பார்த்தீங்கன்னா காமனான காயின் தான். இதோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அப் டு 30 rupees வரைக்கும் போகும், டிபெண்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். இதில் வந்து நோய்டா மின்ட்டு ஸ்கேஷ் கேட்டகரியில் வருது. அந்த காயினோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப் டு 100 rupees வரைக்கும் போகும் நோய்டா மின்ட்டுக்கு. இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இயர் 1995ல் வெளிவந்திருக்கு. ஸோ அடுத்தது வந்து இந்த காயினை பற்றி பார்த்தலாம், செயின்ட் திருவள்ளுவர்னு சொல்லிட்டு. ஸோ 8th தமிழ் வேர்ல்டு கான்ஃபரன்ஸில் இந்த காயின்ஸ் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. திருவள்ளுவரோட உருவம் பதிச்சு இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க இயர் 1995ல். இதில் வந்து பாம்பே, நோய்டா இந்த 2 மின்ட்டில் மட்டும்தான் வெளிவந்திருக்கு. இந்த காயினோட எஜ்ஜை வந்து செக்யூரிட்டி எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலாக டாட் டாட்டாக இருக்கும். ஸோ இந்த காயினில் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே மின்ட்டு காமனான காயின் தான், நோய்டா மின்ட் வந்து ஸ்கேஷ் கேட்டகரியில் வருது. இந்த 5 rupees காயினில் வேல்யூபிளான காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் திருவள்ளுவரோட நோய்டா மின்ட் காயின்ஸ் வந்து ரேரான காயின், இது வந்து பாம்பே மின்ட்டு. ஸோ இந்த காயினோட வேல்யூ பார்த்தோன்னா 30 rupees-80 rupees வரைக்கும் போகும். நோய்டா மின்ட் காயின் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100-500 rupees வரைக்கும் போகும், டிபெண்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்டா மின்ட் தான் இந்த 5 rupees காயினில். ஸோ அடுத்தது வந்து இந்த 1995ல் 50th anniversary ஆஃப் யுனைடெட் நேஷன் சொல்லிட்டு இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த காயின் வந்து பாம்பே, நோய்டா மின்ட் இந்த 2 மின்ட்டில் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்து யுனைடெட் நேஷனோட சிம்பிள், 50 போட்டிருப்பாங்க இந்த சைடில். ஸோ இந்த காயினோட அப்போ சைடு வந்து இந்த லைன் டைப்பில் வெளியே வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரெகுலர் காயின்னு, காமனான காயின் தான். இதில் வந்து பாம்பே மின்ட்டு காமனான காயின் அப் டு 30 rupees வரைக்கும் கிடைக்கும், நோய்டா மின்ட் காயின் பார்த்தீங்கன்னா ஸ்கேஷ் கேட்டகரியில் வருது இந்த காயின்ஸில். ஸோ இந்த இடத்துல தான் மின்ட் மார்க் இருக்கும், இது வந்து பாம்பே மின்ட், டைமண்ட் மின்ட் மார்க் இருக்குது. இதில் வந்து ரவுண்ட் டாட் இருந்ததுன்னா இந்த இடத்துல, ஸோ அது வந்து நோய்டா மின்ட்டு. அந்த காயினும் வந்து ஸ்கேஷ் கேட்டகரியில் வருது. அந்த காயினோட வேல்யூ அப் டு 100 rupees வரைக்கும் போகும், டிபெண்ட் ஆன் த கண்டிஷன்ஸ். இந்த 50th ஆஃப் ஆனிவர்சரி யுனைடெட் நேஷன்ஸில் வந்து 2 டைவரைட்டிஸில் வெளியே வந்திருக்கு. அது வந்து மியூல் காயின் சொல்லுவாங்க, இது வந்து டைப் சி லைனு, இது வந்து டைப் ஏ லைனு. பாருங்கள், இது வந்து மியூல் காயின் சொல்லுவாங்க. அதாவது ஐஎல்ஓவோட டைவரைட்டிஸில் இந்த காயின்ஸ் வந்து டைப் ஏ, டைப் சி 2 டைவரைட்டிஸில் வெளியே வந்திருக்கும் ஐஎல்ஓ வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. அதோட அந்த காயினோட டைப் ஏ லைன் வந்து இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க தவறுதெல்லாம் இயர் 1995ல். அந்த ஐஎல்ஓ காயின்ஸ் பார்த்திங்கன்னா 94ல் வெளியே வந்திருக்கும், இது வந்து 95ல் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த காயின்ஸில் வந்து இந்த டைப் ஏ லைன் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க, பாருங்கள் அந்த காயின்ஸை. ஸோ இந்த மாதிரி உள்ள லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காயினோட வேல்யூ வந்து 100-500 rupees வரைக்கும் போகும் இந்த மியூல் காயினுக்கு, இது வந்து மியூல் காயின் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஐஎல்ஓ, அதாவது 1994ல் வந்த ஐஎல்ஓ வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்கோட சிம்பிள் ஐஎல்ஓன்னு சொல்லுவாங்க. இயர் 1919லேருந்து 1994, அதாவது 75th இயரில் இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க.
இந்த காயின் வந்து இது வந்து டைப் சி லைனு. ஸோ இதில் வந்து டைப் ஏ லைனும் வெளியே வந்திருக்கு. அந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா டைவெரைட்டிஸ், அது வந்து டைவெரைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த டைப் ஏ லைன் வந்து அப் டு 100 ருபீஸ் வரைக்கும் போகும், அப் டு 50லேருந்து 200 ருபீஸ் வரைக்கும் போகும் அந்த காயின்ஸ்க்கு. அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு எஜ்ஜு வெரைட்டியில் வெளியே வந்திருக்கு. இது வந்து செக்யூரிட்டி எஜ்ஜு, இதில் வந்து ரீடட் எஜ்லேயும் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த காயினை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து செக்யூரிட்டி எஜ்ஜு, இது வந்து ரீடட் எஜ்ஜு. ஸோ இந்த மாதிரி டைப் உள்ள ரீடட் எஜ்ஜு பார்த்தீங்கன்னா ஸ்கேஷ் கேட்டகரியில் வருது. இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் மின்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பாம்பே மின்ட், இந்த ரெண்டு மின்ட்டில் தான் வெளியே வந்திருக்கு இந்த மாதிரி ரீடட் எஜ்ஜு. ஸோ இந்த மாதிரி ரீடட் எஜ் இருந்தால் மறக்காமல் எடுத்து வைங்க. இந்த ரீடட் எஜோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அப் டு 100 ருபீஸ் வரைக்கும் போகும். ஸோ இதில் வந்து இந்த பாம்பே ஹைதராபாத் மின்ட் வந்து காமனான காயின், இதோட வேல்யூவும் வந்து அப் டு 30 ருபீஸ் வரைக்கும் போகும். இதுலேயும் நொய்டா மின்ட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கேஷ் கேட்டகரியில் வந்து அந்த காயின்ஸும் வந்து அப் டு 100 ருபீஸ் வரைக்கும் போகும் இந்த காயின்ஸ்லேயும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 1994-95 வந்த கம்யூனிட்டி காயின்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இதில் வந்து ரெண்டு லைன் வெரைட்டி வெளியே வந்திருக்கு, அப்புறம் ரெண்டு எஜ்ஜு வெரைட்டி வெளியே வந்திருக்கு. இந்த காயின்ஸில் வந்து ரெண்டு ரெண்டு லைன் வெரைட்டியில் வெளியே வந்திருக்கு. இது வந்து காமனான காயின், இது வந்து மியூல் காயின் சொல்லுவாங்க, இந்த 50th anniversary ஆஃப் யுனைடெட் நேஷனில். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் மறக்காமல் கலெக்ட் பண்ணுங்கள், எடுத்து வைங்க. ஸோ இது வந்து நொய்டா மின்ட்டு, இந்த காயின்ஸில் நொய்டா மின்ட்டு வேல்யூபுளான காயின்ஸு. ஸோ அந்த காயினும் வந்து மறக்காமல் எடுத்து வைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இயர் 1994-95 வந்த கம்யூனிட்டி காயின்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதோட வேல்யூ என்னன்றது இன்றைக்கி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காயின் தகவலோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நாலேஜ் எல்லாருக்குமே சென்றடையும். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லவ் யூ ஆல். ஸ்டார்ட் கலெக்டிங் த காயின்ஸ். சீர் அப்.